பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்தையையும் சின்னையாவையும் பார்த்தா அத்தை கிட்ட விஷயத்த சொன்ன மாதிரியும் இருக்கு, சொல்லாத மாதிரியும் இருக்கு. ஆனா சின்னையாவோட மொழியே சரியில்லையே. அம்மா, ஈஸ்வரி வந்துட்டா, நீ அவட்ட பேசிக்கிட்டு நான் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். இருங்க சின்னையா. என்ன ஈசு, எங்க ஓடுறீங்க? இங்கே இருங்க. கொஞ்சமா சொன்னீங்களா, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? எல்லாத்தையும் சொல்லி இருக்கேன், எனக்கு மறந்து போச்சு. நீ அம்மா போய் கேட்டுக்க. அம்மா இந்த பேசுமா. ஆஹா, சின்னையா எஸ்கேப் ஆயிட்டாரே. கிரிஜா எப்படி இருக்கா? அவ கோமால இருக்காளமே அத்தே. ஆமா அத்தே, அவ செஞ்ச பாவம் அந்த கடவுளுக்கே பொறுக்கல. அத்தை உங்களுக்கு தையல் போட்டிருக்கிறதுனால நீங்க கிரிஜா மேடம் பத்திலாம் யோசிச்சு ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். நீங்க குணமானதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். சம்பத் ஆபீஸ்க்கு வந்தானா? ஆஹா, சின்னையா பக்காவா போட்டு விட்டுட்டு போயிட்டாரு போல இருக்கே. என்ன அத்தே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தே. அத்தே நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சம்பத், அவ மேல எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. அவன் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? எப்படி இந்த அளவுக்கு மாறினா? அவன் நான் வளர்த்த சம்பத்தே இல்லை. அத்தை அத்தை அழாதீங்க, அத்தை அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன். அவரை நினைச்சு நீங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க. அபிமா, அத்தைக்கு வலி தெரியாம இருக்க டாக்டர் ஒரு மாத்திரை கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்துட்டு வா. அத்தை மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். அபிமா, அத்தைய பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். ஐயோ, ஈஸ்வரி முகத்துல குலவெறி தாண்டவம் ஆடுதே. ரகுசுந்தரம், உன் ஓட்ட வாய கொடுத்து நீ வம்புல மாட்டிக்க கூடாதரா. நல்லா பச போட்டு ஓட்டின மாதிரி இறுக்கி ஓட்டிக்க. சின்னையா, ஓஹோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு பகுமானமா உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? மெடிடேஷன் ஆபீஸ்ல நடந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணு விடாம அத்தைகிட்ட போட்டு கொடுத்துட்டு இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? சின்னையா வாய தொடங்க. இன்று நன் மௌனா விரதாமா? ஓஹோ, இன்று நான் மௌன விரதம்னு எழுதிருக்கீங்களா? தமிழ் இனி மெல்ல சாகும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இன்னும் ரெண்டு போர்டு எழுதுனீங்கன்னா போதும், தமிழ் உடனே செத்து போயிடும். குடுங்க அட்டைய.
ஓடையே இந்த கிளி கிழிச்சு போட்டுட்டாலே இவகிட்ட நம்ம வசமா இன்னைக்கு மாட்டினோம். கரும்பு மிஷின்ல மாட்டின கரும்பு மாதிரி நம்மளை புளிஞ்சு எடுத்துருவா. அமைதியா இருப்போம். சின்னையா, ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் அத்தை கிட்ட சொன்னீங்களா? சின்னையா இப்ப பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? குழந்தாய், நான் இன்று மௌன விரதம் இருக்கிறேன் அல்லவா. இன்று நீ என்னிடம் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வருவாய் குழந்தாய். குழந்தையா? குழந்தை நீங்க மௌன விரதம் இப்படி எல்லாம் கத்த கூடாது. மௌன விரதம்னா பேசதான் கூடாது, கத்தலாமே. ஐயோ, இப்ப பேசுறீங்களே. நான் எங்க பேசுனேன்? நீ கேட்டதுக்கு பதில் தானே சொன்னேன். நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. நீ அம்மா கிட்ட சொல்லாதீங்க சின்னையான்னு சொல்லியிருந்தா நான் சொல்லிருக்கவே மாட்டேன். நீ எதுவுமே சொல்லல, அதனாலதான் நான் அம்மா கிட்ட அப்படியே சொல்லிட்டேன். தப்புதான், என்ன மன்னிச்சு விட்டுரு ஈசு. அப்படியெல்லாம் உங்களை ஈஸியா மன்னிச்சு விட முடியாது. நீங்க பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா சின்னையா? சொல்லுங்க, அத்தைக்கு தையல் போட்டிருக்கு, அவங்களால பேச முடியாது, பேசவும் கூடாது. அப்படி இருக்கிறப்போ அவங்களை டென்ஷன் பண்ற மாதிரி எதுவும் சொல்ல கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே ஈசு. ஏன் ஈசு, ஒருவேளை நான் போன ஜென்மத்துல அரிச்சந்திரனா பிறந்திருப்பனோ, அதனாலதான் என் வாயில இருந்து பொய்யே வரமாட்டேங்குதா? ஹலோ 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 சின்னையா, இந்த கம்பி கட்டுற கதை, ஈயம் பூசுற கதை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க.